இப்போ நம்ம வந்து அகும்பேலேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பியாச்சு. ஏன்னா இங்கேருந்து முருடேஸ்வர் டெம்பிள் வேற போகணும். ஸோ வந்து அங்கே வெளிச்சத்தோடு போனால் தான் சிவனை வந்து சூப்பராக பார்க்க முடியும், அந்த வியூவோடு பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ஹரிபதியில் இப்போ நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து முருடேஸ்வருக்கு. ஸோ வெளிச்சத்தோடு போய் சேர முடியுமான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போக ட்ரை பண்ணுறது தான். ஸோ எப்படி போய் அந்த முருடேஸ்வரில் அந்த சிவனை பார்க்க போகிறோன்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ ஆனால் இங்கேருந்து போகிற வியூ வந்து சூப்பராக இருக்குது. அந்த போகிற வழிங்க எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. எல்லாமே நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ வேறு மாதிரி ஒரு லொக்கேஷனில் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே இருக்குதுங்க. இந்த மாதிரி வியூவிலலாம் நல்லா இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே லேட்டாக போனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல வேகமாக போக வேணாம். இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு பொறுமையாகவே போவோம் நம்ம. கரெக்டாக வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க என்ன பண்ணுறது. இப்போ தான் பிளைன்ஸுக்கு வந்து ரீச் ஆனோம். ஸோ பிளைன்ஸுக்கு ரீச் ஆனோடனே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து அப்படியே ராவாக ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நான் எந்த விதமான கட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ போலீஸ்கிட்ட என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே ரா ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்கள். ஸோ எந்த விதமான கிளிப்பிங்ஸும் கட் பண்ணி நான் போட போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எங்கக்கிட்ட 500 ஃபைன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடல, ஸோ 500 நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறோம். ஸோ வந்ததுக்கு இங்கே 500 தண்டம் கட்டிக்கிட்டு போனோம்னா இருக்கிற காசு எல்லாமே இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும். ஸோ பேசி தான் முடிவு பண்ணணும். போலீஸ் டைம் கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்கலாம். ஃபைன் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கோம். இங்கே அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை. அங்கேயும் இங்கேயும் நடக்க வச்சுக்கிட்டு அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர் போலீஸு. ஸோ என்ன பண்ணுறது, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா இங்கே அலைஞ்சு தான் ஆகணும். ஸோ போடு எது எதுக்கு எப்படி இப்படி பண்ணணும் அப்படிதான்
ஓகே, எப்படியோ அங்கேருந்து ஃபைன் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூங்க. அப்படியே இப்போ வந்து NH66 ஹைவேஸில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹைவேஸை ஒட்டியே உள்ள சீசைடு ரோடு, இது வந்து கோவா டு மும்பை ஹைவேஸ் ரோடு. வேற மாதிரி லொக்கேஷனுங்க இதெல்லாம். இப்போ நம்ம வந்து இந்த இங்கேருந்து குண்டப்புரா, ஆமாம் குண்டப்புரா, அப்புறம் முருடேஸ்வர் டெம்பிள் அந்த இடத்துக்கு போகிற வழியில் பீச் சைட் வியூவை வந்துருச்சு நம்மளுக்கு. இதைத்தான் பார்க்கணும்னு ரெண்டு நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோமா, இந்த வழியாக தான் நம்ம ஹைவேஸில் போகணும். ஸோ வந்து சன்செட் ஆகிக்கிட்டு இருந்துச்சா, சரி சன்செட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. வேறு ஒன்றும் கிடையாது, இங்கே இருந்துட்டு சன்செட்டை பார்த்துட்டு போக வேண்டியது தான். வர வழியில் ஃபைனும் கட்டியாச்சா, ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலாம். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால? ஓகே, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அப்படியே அப்படியே நம்ம இப்படி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். தனியாக அப்படியே பாட்டு கேட்டுட்டு, பாட்டு கேட்கல சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, ஹைவேஸ் பக்கத்துலேயே இப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷன் பார்த்தீங்களா. இங்கே வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேகமான அலை வந்து அடிச்சதுன்னா இப்போ நம்ம கேமரா முடிக்கும், நம்ம நிற்கிற இடம் முடிக்க தண்ணி வரும். பரவாயில்ல பார்த்தீங்களா, பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமாக இருக்குதுங்க, இந்த மாதிரி நியூ இயர் ட்ரிப்புங்க இது, அட்டகாசமாக இருக்குல்ல. இந்த லொக்கே இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இவங்க கூகுள்லேயே பார்த்து சொல்கிறேன், எனக்கு தெரியல எங்கே இருக்குதுன்னு. குண்டாபுரா, ஆமாம் கெட்டவாதம் இல்லைங்க, குண்டாபுராவை தாண்டி மரவந்தேங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது இந்த இடம். எண்ட் ஆஃப் த டே கிளம்பலாமா? சரி அப்படியே கிளம்பலாம், அவங்களும் கிளம்புறாங்க. ஓகே அதுதாங்க இந்த இது வந்து குண்டாபுராவை தாண்டி மந்த அப்படிங்கிற ஒரு மந்தா மாதா வந்தே அப்படிங்கிற லொக்கேஷன் போகிற வழியில் இந்த ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே நடந்து போகும், ஜாலியாக போகலாம். நம்ம பாய்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நம்ம எப்பயும் போல் பின்னாடி பேசிக்கிட்டே உங்கள் கூட பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வீடியோஸ்லாம் அது முடிக்க ரெஸ்ட்டு, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஓகே ஒரு வழியாக இப்போ வந்து முருடேஸ்வரர் டெம்பிளுக்கு உள்ள என்ட்ராக போகிறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸே, என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருக்குது இல்லை. ஸோ இதுக்குள்ளே போய் அந்த சிவனை பார்த்தோன்னா அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம், எப்படியோ இருட்டாயிருச்சு, சிவன் வந்து அவ்வளோ பிரைட்டாக தெரிய மாட்டாது. பரவாயில்ல, வந்ததுக்கு நம்மளால் முடிஞ்சது சிவனையாச்சும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போவோம், வேறு வழி. கொஞ்சம் சூரியன் இருக்கும் போதே வந்திருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும் சிவனெல்லாம் பார்த்துட்டு. முருகேஸ்வரர் டெம்பிளுக்குள்ளே வந்தாச்சு. இப்பதான் நிம்மதி. இப்படிதான் உள்ள போனோம், போலாம் போலாம். முருகேஸ்வரர் டெம்பிள் வந்தாச்சு. அப்ப நைட்டு கோக்கர்னால் இதுன்ட்டு இப்போ வந்து இந்த முருடேஸ்வரர் டெம்பிளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் சாமியை வந்து டைரெக்டாக பார்க்க முடியாது. ஐ மீன் சிவன் வந்து இங்கே உள்ளே இருக்க மாட்டாது, வெளியே தான் இருக்காது. சிவனை பார்க்கறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நாங்கள் டைரெக்டாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், கோயிலுக்குள்ளே வந்து இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சாமி பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த என்ன சொல்லுவாங்க, பிரதோஷமாக ஏதோ கோயிலை சுற்றி சுற்றுவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே போயிடலான்னு சொல்லி பார்த்தோம், போலீஸ்காரங்க வந்து அடிக்க வராங்க. என்ன பண்ணுறது, கீழெல்லாம் இறங்கக்கூடாது, மேலேயே நில்லுங்க மேலேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் இங்கே மேலேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம முன்னாடி பூஜை நடந்து சாமி வந்து கும்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆள் இறங்கி திட்டு வாங்கிட்டு மேலே வந்துட்டாரு எங்கள் வந்துடுது. சரி இப்படியே நிற்போம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ அந்த தீபத்தை ஏற்றிட்டு கோயிலை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை சுற்று வருவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல, அதனால் வெயிட் பண்ணுறோம். ஸோ நமக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்குது சிவனை பார்க்கணும். நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த வழியாக போய் தான் சிவனை பார்க்க முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் கோயிலுக்குள்ளே டைரெக்டாக வராமையே போய் நீங்கள் சிவனை பார்க்கலாம். இது எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் இவ்வளோ நேரமாக இங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம். பரவாயில்ல, சாமி அந்த தீபத்தை ஏற்றிட்டு வராங்க, சாமியோடு தூக்கிட்டு வராங்க.
ஸோ அதையும் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக எங்கேருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பிடலாம். அப்படியே ட்ரம்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை, ஸோ இப்போ தான் இருக்குது. நீங்களும் அதை கொஞ்சம் நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். மேல போய்க்கலாம் வா. எப்படி போற? இப்படிடா. இப்படினா வாங்க. இப்படிதானே எப்படி மேல போகுதுன்னே தெரியாம இவ்வளவு நேரம் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னொரு 10 நிமிஷம் தான் வா. வண்டியவே கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்றாங்க? இன்னும் 1 ஹவர் இருக்காமா? 1 ஹவர் இருக்கா? அப்புறம் என்னடா இங்க மேலே போய்க்கலாம். இந்த இதாக இருக்கு நம்மள்கிட்ட ஆகும். அதக்க பழக்க சாமியை பார்க்கறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோங்க. சாமி கிட்ட நின்று போட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லி அதக்க பழக்க நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கோயில் வந்து இன்னொரு 1 மணி நேரம் திறந்துருக்கோம், நீங்கள் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பையும் நாங்கள் அதக்க பழக்க தான் ஓடுவோம்னு சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன நடக்குதுன்ட்டு நீங்களே பாருங்க. ஒரு வழியாக சிவன்கிட்ட வந்தாச்சுங்க. இதை பார்க்கறதுக்கு தான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். பாருங்க இப்படியோ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம பாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோவாமா? ஸோ நம்மளோட கேமரா எல்லாமே சார்ஜ் இறங்கி போச்சு. பார்ப்போம் என்னன்ட்டு. இவங்கிட்ட கொடுத்து எடுக்கிறதுக்கு நம்மளே எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் சாஃப்ட் காப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒன்லி வந்து ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்களாம்மா. ஸோ சாஃப்ட் காப்பி கொடுத்தா வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வேணாம், நம்மளே பார்த்தீங்க சாஃப்ட் காப்பி தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு மேலே எதுக்கு இவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு நம்மளே ஃபோட்டோ எடுத்துட்டு போய்க்கலாம். அதுக்கு வந்ததுக்கு பார்த்தோம்னாலே வாங்க. ஃபோட்டோஸ் தானே நான் எடுத்திருக்கேன், அதெல்லாம் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் செக் பண்ணி பாருங்க. நில்றா, எடுக்கலடா. ஏன்டா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போனதுனால இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நிறையா பிரச்சனை ஆயிடுச்சுங்க, லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேகமாக குடுகுடுன்னு ஓடி வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, எல்லா இங்கே தான் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. என்கிட்டயே ஒரு கேமரா இருக்குது, இன்னொரு கேமரா வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே இருக்க ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டோம்னா சந்தோஷமாக போயிடலாங்க இங்கேருந்து கோக்கர்னாக்கு. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து சாமி கிட்டேயே வந்தாச்சு, சிவன் கிட்டே வந்தாச்சு. தொட்டு கூட பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த லெவலுக்கு நம்ம கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ பீஸ்ஃபுல்லாக சாமி மட்டும் கும்பிட்டு சாமியை சுற்றி பார்த்துட்டு அமைதியாக இங்கேருந்து போக வேண்டியது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு சிவன். அட்டகாசமாக இருக்காதுங்க, இந்தியாவிலே 2nd largest சிவன் இங்கே தான் இருக்காமா முருடேஸ்வரில். ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. இனி ஃபஸ்ட்டை மட்டும் போய் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். எல்லாமே பார்த்துடலாம், இந்தியாவே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்தியா என்ன, வேர்ல்டையே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்க நம்ம சாகிறதுக்குள்ளே.
நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு தான் இங்கேருந்து போகிறது. இப்போ கூட இந்த சிவன் கிட்ட இருந்து பார்க்கையில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உசு உசுன்ட்டு சத்தம் மட்டும் வருது. அது என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ அதுவும் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. சரி பரவாயில்ல, சிவன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது இல்லை, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காதுன்னு சொல்லி.